श्रीमन् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदाश्रुति यस्य वाग्वृत्ति पर्यन्ता यति राज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम् विज्ञान विश्राण नबद्ध दीक्षम् दयानिधिं देहव्रतां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये। स्वामी தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்துல கடைசி அங்கம் 10வது அங்கம். இந்த அங்கத்துல விஷ்ணு பக்தின்றவர் உள்ளவரா அவளுடைய வைபவத்தை பத்தி நாம பார்த்துட்டு இருக்கோம். இந்த விஷ்ணு பக்தியினுடைய சிறப்பு என்னன்றதெல்லாம் அவளே தானே சொல்லிக்கிறார். என்னுடைய அம்பாமே புருஷஸ்ய புத்தி அனகா தாத்தா ச தர்மோத்தரஹான்னெல்லாம் சொல்லி தனக்கு யார் அம்மா தனக்கு யார் அப்பா என்பதெல்லாம் சொல்லிக்கிறார். தனக்கு அம்மா ஞானம்தான், எனக்கு அம்மாவா இருக்கா, அப்பா புருஷன்தான், அவன் தர்மானுஷ்டானத்துல சிறந்தவனாக இருந்துருக்கிறவன்னு தன்னுடைய தோழிகள் யாரு சந்துஷ்டி கூட வந்தவா க்ஷமா பிரியசகி பொறுமைன்றவோ பிரியசகியாக இருக்கான்றதெல்லாம் பத்தி சொல்லி சொல்லி வந்தா. இப்ப சொல்லச்சு இங்க ஒரு வேதாந்த விஷயத்த சொல்லிட்டு வந்தா. முமுட்சுத்வே துல்லிய துல்லிய சுத்தின்னு சொல்லினார். முமுட்சுத்வே சுத்தே முஷிதமதி மோகஸ்ய முரபித் சமாதி சம்ரோகன் உபஹரதி சர்வாங்க விரசிதம் விரதிம் परस्तादास्थेयं यदिह विदुषा निश्चयजनुषा फलात्सं तते किं वा फलमिति वितर्कः श्रमफलः। இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் முறைகளும் தான் போன வாட்டி பார்த்தோம். அதாவது முமுட்சுத்துவம், முமுட்சுத்துவம்னா மோட்சத்துக்கு போகணுன்ற இச்சை. அந்த மோட்சத்துக்கு போகணுன்ற இச்சை கணக்கு வந்துடுத்துனாக்க அதுக்கப்புறமா நாம சமாதியில ஈடுபடுறோம். எம்பெருமான் விஷயத்துல தியானத்துல ஈடுபடுறோம் நாம. அந்த தியானமும் என்ன ஆகும்னாக்க தஸ்மின் திருஷ்டே பரையவரேன்னு சொன்ன பிற்பாடு தரிசன சமானாக்காரம், பெருமாளை பிரத்யட்சமா பாக்குற மாதிரி ஒரு ஞானம் வந்துடுறது. அந்த தரிசன சமானாக்காரமான ஞானம் வந்த பிற்பாடு அதுக்கப்புறமா இவர்கள் பண்ணக்கூடிய பகவத் தியானத்தினால லாபம் என்ன, இதுக்கப்புறமா வரக்கூடிய பகவத் தியானம் இருக்க இது உபாயமா பலமா என்பதை பத்தி விசாரம். அதாவது இப்ப ரெண்டு விதமாவும் இருக்கலாம்னு அர்த்தம். தர்சன சமானாக்காரமான ஞானம் பெருமாளை அப்படியே பிரத்யட்சமா பாக்குற மாதிரி ஒரு ஞானம் வந்துடுச்சு, அதுக்கப்புறமா பல நிஷ்பத்தின்றது ஏற்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதாவது உபாசன நிஷ்பத்தி, இந்த உபாசனம் பண்ண முடியறோம், தேகாவசானத்துல மோட்சம் வரப்போறது, இல்ல பிராரப்த கர்மாவசானத்துல மோட்சம் வரப்போறது. பக்தி யோகத்துல மாத்திரம் ஒரு விசேஷம் தெரிஞ்சுக்கோங்கோ, சரணாகதிக்கும் பக்தி யோகத்திலையும் இருக்கக்கூடிய வேறுபாடு. சரணாகதி பண்ணுமானாக்க நாம எப்ப கேட்கிறோமோ அப்ப மோட்சம் கிடைக்கும். பக்தி யோகம் பண்ணுமானாக்க பலன் கொடுக்க ஆரம்பிச்ச கர்மா பிராரப்த கர்மா அது எப்ப முடியறதோ அப்பதான் பலன் வருமே தவிர அது இல்லாத அதுக்கு முன்ன பலன் வராது. பிராரப்த கர்மாவை அனுபவிச்சே தீரணும் பக்தி யோகம் பண்றவாள்லாம். இப்போ உபாசனம் பண்ணின பிற்பாடு பெருமாள் பகவத் சிந்தனம் பண்ணிட்டு இருக்கா, எப்ப பார்த்தாலும் பெருமாள்ல சிந்தனம் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அந்த சப்சீக்வெண்டா பண்ணக்கூடிய பகவத் சிந்தனம் இருந்துட்டு இருக்க அதுக்கு என்ன பலன்? இந்த உபாசனத்தினாலேயே பிராரப்த கர்மாவசானத்துல மோட்சம் வந்துடுதுன்னு சொன்னமானாக்க அந்த பின்னாடி அதுக்கப்புறமா வரக்கூடிய பெருமாளை தியானம் பண்றோம் பகவத் கைங்கரியம் பண்றோம் இதெல்லாம் இதனால வரக்கூடிய பலன் என்ன, இது ஒரு கேள்வி வருது. அங்கதான் பதில் சொல்றார் இந்த இடத்துல, எதிக விதுஷா அனிஷ்ட ஜனுஷா பலார்த்தம் தத்து
किं वा फलमिति वितर्कः श्रमफलः। இதுக்கு அப்புறமா பண்ற தியானம் இருந்துருக்கேன், அது ஒரு பலத்தை குறிச்சா, அல்லது பெருமாளை தியானம் பண்றதே ஒரு பலம். உபாசனம் பண்றோம்னா பெருமாளை நினைக்கிறோம், எப்ப பார்த்தாலும் தியானம் பண்றோம், அதுவே பெரிய பலம். அப்படிப்பட்ட அதுவே பலன்னு சொல்லி நாம பண்றோமா இல்ல பலார்த்தமாக பண்றோமான்னு நாம எல்லாரும் நம்மள எல்லாரும் நினைக்குமா? பெருமாளிடத்துல ஆச்சாரியர்கள் மூலமாக சரணாகதி பண்ணவர்களாக தான் நாம இருக்கோம். இப்படி சரணாகதி பண்ணின்றவாளாக இருந்துருக்கிற நாமெல்லாம் இப்ப நாம போய் பெருமாளை சேவிக்கிறோம், பெருமாளுக்கு ஏதோ கைங்கரியம் பண்றோம், இங்க இருக்கிற வரைக்கும் ஏதோ பல கைங்கரியங்களை பண்றோம், சேவிக்கிறோம், ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். நாம இப்படிப்பட்ட கைங்கரியம் பண்றதுன்றது இருக்க என்ன பலத்துக்காக நாம கைங்கரியம் பண்றோம்? மோட்சரூபமான பலத்துக்கு கைங்கரியம் பண்ண போறது இல்லை. ஏன்னா அதுக்கு ஏற்கனவே பண்ண சரணாகதினாலேயே மோட்சம் வந்துட போறது. சரி, வேற புருஷார்த்தத்துக்காக கைங்கரியம் பண்ண போறோம்னாக்க நாம எல்லாரும் மும்முட்சுக்கள், மோட்சமே வேணும்னு சொல்லி அதுதான் பரம புருஷார்த்தம்ன்ற ஒரு தெளிவோடு இருந்துட்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றோம். இப்படி மும்முட்சுக்களாக இருந்துட்டு பிரபன்னாளாக இருந்துட்டு இருக்கிறவா சரணாகதி ஆன பிற்பாடு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணச்சு, அவ வேற தர்மார்த்த காமம்னு சொல்லக்கூடிய மீதி பலன்களுக்காக இவ எந்த கைங்கரியமும் பண்ண போறதில்லை, யாரும் ஆசைப்பட போறதில்லை, இதுதானே? அப்போ அவ பண்ற கைங்கரியம் என்னன்னா அந்த கைங்கரியமே புருஷன், அதுவேதான் பலன். பெருமாளுக்கு பண்ற கைங்கரியம் இருந்துருக்க நித்தியம் நிரபராதேஷு கைங்கரியேஷு நியுங்க்ஷோமாம்னு பிரார்த்தனை பண்றோம். பகவத் கைங்கரியம் பண்ணச்சே சாபராதமான கைங்கரியங்களும் ஏற்படும், நிரபராதமான கைங்கரியம் ஏற்படும். சாபராதமான கைங்கரியம்னு சாபராதம்னு சொன்ன பிற்பாடு அப்புறம் கைங்கரிய சப்தம் எங்கேருந்து அதுல அன்வயிக்கும்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா அபராதம்னு சொல்லியாச்சுன்னா அது நிகிரகத்துக்கு இடமான விஷயம் தானே ஆறுது, அது எப்படி கைங்கரியமாகும்னாக்க அங்கதான் பார்க்கணும். அது கைங்கரியம் தான், பெருமாளிடத்துல இருக்கிற ஒரு பக்தி விசேஷத்தினால பெருமாளுடைய ஒரு காரியக்கிரமங்கள்லாம் செவ்வனே நடைபெறணும்ன்றதுனால சில சமயங்கள்ல பாகவத பக்தாளிடத்துல நம்ம கோச்சிக்கிற மாதிரி நிலை ஏற்படலாம். அது வந்ததுன்னா அது சாபராதமான கைங்கரியம், அது நிரபராதமான கைங்கரியம் வரணும்னு நம்ம பிரார்த்திச்சுக்கிறது. பெருமாள் கிட்ட ரொம்ப போயிட்டோமானாக்க அது அபராதம் ஏற்படுறதுக்கு வழி ஏற்படலாம். இங்கெல்லாம் பார்த்தோம்னாக்க இல்ல அந்த அளவு நமக்கு பக்குவம் வரணும். இப்ப இந்த இடத்துல விஷ்ணு பக்தி என்ன சொல்றாருனாக்க அந்த கைங்கரியம் பின்னாடி சரணாகதம் சரணாகதி பண்ணினவன் இல்ல உபாசன நிஷ்பத்தி ஏற்பட்ட பிற்பாடு வரக்கூடிய பகவத் தியானம் பகவத் சிந்தனம் இருந்துருக்கு, அதுவே பலம், அதுவே புருஷார்த்தம். சிவைகுண்டத்துல என்ன வரப்போறதோ அது இங்க வரப்போறது, அது பலார்த்தம்னு விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்ல. பலார்த்தம் தது கெம்பா பலமிதி விதர்க்கா சிரம பலா, அதுவேதான் பலமா இது பலார்த்தமாகன்ற இந்த விசாரம் இருக்க இது தேவையே இல்லை. ஏன்னா அதுவே பலனமாக ஆறத்தும் இருக்கு, உபாயமாகவும் ஆறுது, ரெண்டு விதமாகவும் ஆயின்றிருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் யோஜனை பண்ணிட்டு சொல்றாளாம், கீதிசி புனக இதானீ கிங்கர்த்தவியதா இயன் தாவது அகபரிணமதை அமித்ரசேதை கரணகளே வரபொத்ததாதிகாத்யை கிரகிலைஹ மகைமயைவ மோசனியா முரபிதனுக்ரஹ லீலயா முமுக்ஷு. இப்படி கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணாங்க. விஷ்ணு பக்தியாக இருக்கிறவள் நான் என்ன பண்ணணும், இந்த சன்னிவேசத்துல நான் என்ன பண்ணணும், இதை யோசனை பண்ணி பார்த்துட்டு விஷ்ணு பக்தி சொல்ற அக பரிணமதை அமித்ரசேதை கரணகளேபர புத் இப்போ சிலதுலேருந்து மோச்சனியா விடுவிக்கணும்ன்றதுக்காக சொல்ற, எதுலாம் எதுலேருந்து எப்படி விடுவிக்கணும்னு சொன்னாக்க அக அதாவது நம்மளுடைய எண்ணங்கள்லாம் இது என்னுடைய சரீரம்,
இது உடம்புக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, இது கோவிலுக்கு போகணும் பிரமாணம் செய்யணும்னாக்க பெரிய கும்பல் வந்துடும், அங்கே கொரோனா வந்துடுத்துனா என்ன பண்ணுறது, ஆகையெல்லாம் ஆட்லேயே இருந்துட்டு சேர்த்துக்கிறேன், ஊருக்கே போகல. இப்படிலாம் நம்ம இந்த சரீர ரக்ஷணத்துக்காக பகவத் சேவையை தியாகம் பண்ணுறோம். இதனால என்ன ஏற்படுறது, சரீர ரக்ஷணத்தை தான் பிரதானமாக நினச்சிக்கிறோம் நம்ம புத்தி. ஏன்னா நாம எத்தியப்பி மோட்சத்தை விரும்புறவாள் தான், இருந்தாலும் கூட இது என்னத்துக்குன்னு நம்ம கரணகளே பர புத்திரதாரிகாத்யை, தரணக்கலைபரங்கள் நம்மளுடைய இது போனால் இது கண்ணு தெரியாத போயிடும், இது எல்லாம் பவராக இருக்கும், இது ஏதோ கட்டம் ஏற்படும் அப்படின்னு எல்லாம் நினைச்சுட்டு ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அந்த அபிமானம் போல. புத்திர தாரிகா, தாரிகான்னா பெண்ணு, பையன் இவன் என் பையன் இவன் என் பொண்ணுன்னு சொல்லிட்டு வயசானவாளாக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணுறோம், பெருமாள் சேவிக்கணும் போனோம்னாக்க இல்லை மாட்டு பொண்ணு வேலைக்கு போகிறான், பையனும் வேலைக்கு போகிறான், பேத்தியை யார் பார்த்துப்பா, பேரனை யார் பார்த்துப்பா, நாம தானே பார்த்துக்கணும், ஆகையெல்லாம் நம்ம ஆற்றில் இருந்துருவோம். இப்படி பண்றோம். இப்ப இதனால என்ன ஆச்சு, அபிமானம் தான் நமக்கு ஏற்படுறது. புத்திரன் இடத்துல இருக்கிற அபிமானம், பேத்தி இடத்துல அபிமானம், பொண்ணு இடத்துல இருக்கிற அபிமானம், மாட்டு பொண்ணு இடத்துல இருக்கிற அபிமானம், இந்த அபிமானம் எல்லாம் நம்மளை விட்டு போகவே மாட்டேன்றது. இது நியாயமான அபிமானமா இல்ல அநியாயமான அபிமானமா, இல்ல பசங்கள்லாம் எங்கேயானா நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் பாட்டுக்கு நிச்சயம் கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்லலாமா, இது குடும்பத்துல இருந்துட்டு இருக்கிறவளுக்கு எது தர்மம் எது அதர்மம் எப்படி தீர்மானம் பண்றது, யார் தீர்மானம் பண்றது, இத்த வயசானவளவா இருக்கவள்லாம் அவள்லாம் தான் தீர்மானம் பண்ணணும் எது தர்மம் அதர்மம்ன்றது, இந்த ரெண்டு பேருமா சேர்ந்துதான் தீர்மானம் பண்ணணும். இதுல மாதா பிதாக்களுக்கு இந்த மாதிரி ஒரு சத்விஷயத்துல ஈடுபாடு இருக்கும் போல இருந்துனாக்க அதுக்கு தடங்களாக நாம பொண்ணோ பிள்ளையோ அவள்கிட்ட அந்த காரியத்தை ஒப்படைக்க கூடாது, அதுக்கு தடங்களா இருக்கிற காரியத்தை ஒப்படைக்க கூடாது. அது நாம்பெல்லாம் இந்த பகிடி சம்பந்தத்தோட இருந்துட்டு இருக்கிறதுனால எல்லா சமயத்திலயுமே சத்விஷயத்திலயே ஈடுபடுவோம்னு நமக்கு ஒரு நிலை கிடையாது. அந்த மாதிரி இருக்கச்சே நம்மளுடைய புத்திய நமக்கு கர்த்தவியமாக இருக்கக்கூடிய நமக்கு அனுகூலமா இருக்கிறவளுக்கு நாம ஒரு காரியம், பசங்களை நம்மள்ட விட்டு போறோம்னாக்கா அந்த பசங்களுக்கு ஒரு சோதர பாடம் சொல்லி கொடுக்கறது, ஒரு திவ்ய பிரபந்தம் சொல்லி கொடுக்கறது, இப்படி நாம சொல்லி அதை நல்ல வளர்த்து பண்றது இருக்கு, இதுவும் நம்மளுடைய கர்த்தவியமா இருக்கு. இப்ப எப்படி நடந்துக்கிறதுன்னு சொல்லி சொன்னோம்னாக்கா இது ரெண்டும் தான் நமக்கு முக்கியமா இருந்துருக்கு. அப்ப ரெண்டு பேருமா காம்ப்ரமைஸ் பண்ணி நடந்துக்கணும் ஒரு விஷயம். அதுல புத்திரதாரிகா விஷயத்திலேயே ஒரு ஓவரான ஒரு அபிமானத்தை வச்சுட்டு பெருமாளையே நினைக்காத இருக்கிறதுன்றது இருக்கு, அது ஒரு பெரிய தப்பு. அந்த அபிமானத்துல அகபரிணமை அமித்ரசேதை, அகபரிணமை தைஹி, இது என்ன பாபத்தினுடைய பலன், இந்த பாபத்தினுடைய பலன்தான் பகவத் விஷயத்துல பகவத் கைங்கரியத்துக்கு விரோதியாக இருந்துட்டு இருக்கிற கரணகலைபரங்கள் விஷயத்திலையும் புத்திரன் தாரிகா பெண்கள் இவர்கள் விஷயத்திலையும் ஒரு பிரீத்தியை ஏற்படுத்துறது. இப்ப இந்த ஜீவன் இப்ப பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்று கிரகிளைய மகையைவமோச்சனீய முரபிதனுகிரகலீலயமுமுக்ஷு, கிரகிளைவன் கண்ணை போட்டு கட்டி போட்ட மாதிரி கிரகிளன்னு நல்லா கிட்டியா பிடிச்சிட்டு இருக்கா, இதுல இருந்து விடுபடணும். யார் எப்படி விடுபட முடியும்னா அந்த விஷ்ணு பக்தின்றவர்கள நான் தான் போய் அந்த கட்டை அவுத்து வைக்கணும். நான் அந்த கட்டை அவுத்துட்டேன்னாக்க இதுல இருந்து அவள் எல்லாம் விடுபட்டுடுவான். கிரகிள ஈக மகையைவமோச்சனீயஹா புருஷா, இந்த புருஷன் சேத்தனன் இருக்கானே விஷ்ணு பக்தின்றவளால சம்சாரமாகிற ஒரு கட்டிலிருந்து விடுவிக்க வேண்டியவனாக இருந்துட்டு இருக்கான். முரபிதனுகிரகலீலயா முமுக்ஷு, பெருமாளுடைய அனுகிரகம்ன்றது ஒரு லீலை, அந்த லீலையை கொண்டு அனுகிரகத்தை கொண்டுதான் இப்ப விஷ்ணு பக்தி இருந்தா மாத்திரம் நான் மாத்திரம் இருந்தா போறாது, பெருமாளுடைய தயையும் வேணும் அனுகிரகமும் வேணும், அப்பதான் மோட்சம் வரும். இப்போ விஷ்ணு பக்தி இருந்ததுன்னா அனுகிரகம் நம்ம மேல விழுன்றது தாத்பரியம் இந்த ஸ்லோகத்துல. இப்ப இந்த காரியத்தை நான் பண்ணணுமே என்று நினைக்கிறானோ அகபரிணமிதைஹி அமித்ரசேதைஹி கரணகளேபர புத்திரதாரிகாத்யைஹி
ग्रहिलैहमयैव मोचनीयः मुरभिदनुग्रहलीलया मुमुक्षुः। अत्र च एतत् अभिनिष्पन्नम् இதிலிருந்து சொன்னது என்ன, இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது என்னதுன்றதை பார்க்கலாம். பவரோகைகபிஷஜா விவேகேன விபஸ்திதா சமம் தோஷகணோ நீதா சாரீரைவ மானசா. சரீரத்தில் ஒரு ரோகம் வந்ததுன்னாக்க பிஷக்கண்ட வைத்தியன் போறோம். வைத்தியன் என்ன பண்ற, நம்மளுடைய ரோகத்தை போக்கடிக்கிற. மனசளவுல ஒரு ரோகம் வந்ததுன்னா அந்த ரோகத்துக்கு எங்க போறது, யாருண்ட போறது? அது சைக்கியாட்ரிக் போகணுமா, என்ன பண்றதுன்னா எங்கேயும் போகணுமா, விஷ்ணு பக்தி இருந்தா போருமா, மனசளவுல வர ரோகத்தை அதை போக்கடிச்சிருமா. பவரோகை கபிஷஜா விவேகேன விபஸ்திதா பவரோகை கபிஷஜா. பவரோகம் சம்சாரமாகிற ஒரு ரோகம், அதுக்கு மருத்துவனாக இருக்கிறது விவேகம். ஏன் சம்சாரமாகிற ஒரு ரோகத்துக்கு மருத்துவனாக எப்படி விவேகம் இருக்காருன்னா, எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சிக்காத நாம பண்ற காரியங்கள்னால தானே இது பெரிய இந்த ரோகம் அதிகமாயிட்டு வருது. எது நல்லது எது கெட்டதுன்னு நாம தெரிஞ்சுட்டோம்னாக்க இந்த ரோகத்துக்கு ஒரு முடிவு வந்துடும். அததான் நமக்கு தெரியல. பிஷக்கா இருக்கிறவன் வைத்தியம் சொல்றான், இதெல்லாம் உனக்கு அனுகூலம், இதெல்லாம் நீ இனிமே பண்ணக்கூடாது, இது பண்ணா உனக்கு அனர்த்தம் வரும்னு சொல்லி சொல்றான். அந்த விவேகம் தான் இந்த இடத்துல சம்சாரமாகிற ஒரு ரோகத்துக்கு பிஷக்காக இருந்திருக்கான். விவேகேன விபச்சிதா, விவேகேன விபச்சிதான்னு ஒரு வார்த்தை போடுறேன். இந்த கத்துக்குட்டி டாக்டர் எல்லாம் பிரயோஜனம் இல்லை. நல்ல அனுபவஸ்தனாக நல்லா வாசிச்சுட்டு வந்தனாக டாக்டரா இருந்தாதான் நம்மளுடைய ரோகத்தையும் ஐடென்டிஃபை பண்ண முடியும், அந்த ரோக நிவர்த்தியும் அவனால பண்ண முடியும். இப்போ விவேகேன விபச்சிதான், நீ நல்ல அனுபவத்தோட எது நல்லது எது கெட்டதுன்றத சாஸ்திரம் மூலமாக அறிந்தவனாக இருந்துருக்க, அந்த விவேகம் தான் சாஸ்திரம் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடிய விவேகம் இருந்திருக்க. அந்த விவேகத்தால சமம் தோஷகணோ நீதா சாரீரைவ மானசா, சமம் தோஷகணோ நீதா, தோஷகணோ நீதா சமம். அதாவது இந்த மனசு சார்ந்ததாக இருந்திருக்கிற தோஷங்கள்லாம் அவைகளும் போக்கடிக்கப்படுகிறது. இப்ப இதனால புலன்களை வெல்லுவதுன்றது இருக்க, சமம்ன்றது இருக்க, இந்திரியங்களை ஜெயம் பண்றது, அதை கொண்டு இதெல்லாம் போக்கடிக்கிறதுன்றது இருக்க. சாரீரைவ மானசா, எப்படி ஒரு வைத்தியன் வந்து சரீரத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் அனாரோக்கியத்தை வியாதிகளை போக்கடிக்கிறானோ, மானசிகமாக இருக்கக்கூடிய வியாதிகளை போக்கடிக்கிறவனாக விவேகம் இருக்கான். இத ஆதின்னு சொல்லுவோம், அத வியாதின்னு சொல்லி சொல்லுவோம். வியாதின்னா சரீரத்துல வரக்கூடிய நோய், ஆதின்றது மனசளவுல வரக்கூடிய நோய். இத மனசளவுல வரக்கூடியதை போக்கடிக்கிறது விவேகனாலதான் முடியும். அதுவும் இந்த சமதமாதிகளை ஏற்பட்டு இந்திரியங்களை எல்லாம் புலனடக்கம் ஏற்படுத்தி நமக்கு பண்றான் என்று சொல்ற. அயஞ்ச க்ஷேத்ரஜ்ஞா இதானீம் அபுனர்பவ யோக்யா யோக்யாம் அவஸ்தாம் ஆரூடா. இப்போ இவனுடைய ஸ்திதி, புருஷனுடைய ஸ்திதி என்ன? விவேக மகாராஜா மகாமோகன் காமம் குரோதம் தர்ப்பம் இப்படி எல்லாரையும் ஜெயிச்சாச்சு. இப்படி ஜெயிச்ச பிறகு புருஷனுடைய ஜீவன் அவனுடைய நிலை என்ன என்று கேட்ட, இப்ப காமம் குரோதம் எல்லாம் போயிடுத்துனாக்க சம்மதமாதிகள்லாம் அவனிடத்துல புலநடக்கம் இந்திரிய ஜெயம்லாம் வந்துட்டு அப்படின்னால அடுத்தது மோட்சத்துக்கு சித்தமா இருந்துட்டு இருக்க. மோட்சத்துக்கு அபுனர்பவ யோக்யாம் அவஸ்தாம் ஆரூடா, திரும்பி வராத இருக்கக்கூடிய இடமாக இருக்கிற சீவைகுண்டம், அந்த சீவைகுண்டத்துக்கு போவதற்கு ஏற்பட்ட தகுதி படைத்தவனாக ஆயிருக்கானா புருஷன். அது எப்படின்றத சொல்ற, ததாஹி
कामादिकेष्वपगतेषु कथावशेषम् सम्प्रत्यसौ शमदमादिगुणोपपन्नः मैत्रीदयादिपरिकर्म विभूषितेन श्रद्धाधनेन मनसा लभते समाधिम्। कामादिकेष्वपगतेषु कथावशेषम् कामं क्रोधं मोहं इदल्लां மோட்சத்துக்கு தடங்களாக இருந்துருக்கிறவை. தர்ப்பம் இதெல்லாம் எல்லாம் போயிடுச்சு, எல்லாத்தையும் துவம்சம் பண்ணியாச்சு. காமாதிகேஷ் அபகதேஷு எல்லாம் போயிடுச்சு. கதாவசேஷம், இங்க கதாவசேஷம்ன்ற வார்த்தையை போட்டிருக்க. கதாவசேஷம்னாக்க அது ஏற்கனவே இருந்ததுன்னு ஒரு வார்த்தை தான் பாக்கி, வேற ஒண்ணுமே இல்லை. அவருடைய பெயர் மாத்திரம்தான் இருந்துருக்குன்னு அர்த்தம். எப்படின்றத பார்ப்போமே. புத்தகம் ரொம்ப கோபக்காரனா இருந்துட்டு இருக்கான், எல்லாத்துலயும் பெரிய கிரேடி பேராச பிடிச்சவனாக இருந்துட்டு இருக்கான். ஒரு கால விசேஷத்துல ஆச்சாரிய அனுகிரகத்தினால அந்த காமம் குரோதம் எல்லாம் போயிடுத்துனாக்க, அப்போ காமம் குரோதம் எல்லாம் போன பிற்பாடு அவ எப்படி இருப்பான்றத கொஞ்சம் பார்க்கணும். அவன் வந்து புலம்கள்லாம் அடக்கி சௌக்ஷமா நல்லபடியா இருந்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த சன்னிவேசத்துல அவனை பார்த்து என்ன என்ன சொல்லுவா மீதி பேர்லாம்? அவன் ரொம்ப ஆஸ்திகனா இருந்து பெருமாளிடத்துலயும் பாகவதாரிடத்துலயும் பக்தியோட இருந்து அவளுக்கு கைங்கரியம் பண்றதுலயே நோக்கோட ஒருத்தன் இருந்துட்டு இருக்கான், விசாலமான ஹிருதயத்தோட எல்லாருக்கும் உபகாரம் பண்ணணும்ன்ற புத்தியோட இருந்துட்டு இருக்கான். அவனை பார்த்து மீதி எல்லாம் சொல்றோம், இன்னைக்கு இவ்வளவு உபகாரமா இருந்துட்டு இருக்கான், இவ்வளவு நல்லவனா இருந்துட்டு இருக்கான, இவனிடத்துல ஒரு காலத்துல காமங்கள்லாம் குடிகொண்டு இருந்தன, அவ்வளவுதான் கதாவசேஷம். இப்ப ஒன்னும் கிடையாது அவனிடத்துல, இவன் நல்ல நிலையில இருந்துட்டு இருக்கான்னு சொல்றான். அந்த மாதிரி ஒரு நிலை காமாதிகேஷ்வபகதேஷு கதாவசேஷம் அந்த மாதிரி இல்லாதையே இருக்கக்கூடாதுன்னு பிரகிருதியில அந்த மாதிரி இருக்க முடியாது. என் பிரகிருதியில இருக்கிறவளுக்கு ரஜஸ்தமஸ்ன்றது இருக்கதான் இருக்கும், ஆனா அதனுடைய ஒரு பரிணாமம், அதனுடைய வேறுபாடு இருந்துட்டு இருக்க அது கொஞ்சம் வித்தியாசப்படும். நான் அப்புறம் பேசுறேன்ப்பா, கொஞ்ச நேரத்தில் பேசுறேன். காமாதிகேஷ்வபகதேஷு கதாவசேஷம் சம்பிரத்யசௌ சமதமாதி குணோபபன்னஹ. இப்ப எப்படி இருந்துட்டு இருக்கான்? ஏற்கனவே காமாதிகளோட இருந்தவன் இப்ப எப்படி இருக்கான்? அதுக்கு சொல்ற சம்பிரதி அசௌ சமதமாதி குணோபபன்னஹ. இப்பொழுது சமம் தமம், இதுல ஒன்னு பாஹ்யேந்திரியம் வெளி இந்திரியங்களை அடக்கி வைக்கிறது, இன்னொன்னு மனசை அடைக்கிறது. இந்த சமதம்ன்றது சமன்றது மனசு அடைக்கிறது, தமன்றது பாக்கியேந்திரியங்களை அடைக்கிறது. இப்படி மனசு அந்தரிந்திரியம் மனசு பாக்கியேந்திரியம் செவிவாய் கண்மூக்குன்னு எல்லாம் சொல்லக்கூடிய பாக்கியேந்திரியங்கள் இவை ரெண்டையுமே அடைக்கிண்டு அதோடு சமதமாதி குணோபன்னகா, இதுதான் விசேஷமான குணம். இந்த குணத்தோட சேர்ந்தவனாக இருந்துருக்கான் இப்போ. மைத்ரி தயாதி பரிகர்ம விபூஷிதேன ஸ்ரத்தாதனேன மனசா லபதே சமாதிம். மைத்ரி தயாதி பரிகர்ம விபூஷிதேன, தய மைத்ரி, மைத்ரினாக்க எல்லாரிடத்துலயும் நட்பாக இருக்கிறது, பிரீத்தியாக இருந்துட்டு இருக்கிறது. தயன்றது எல்லாருக்கும் எல்லாரிடத்துலயும் கருணையோடு இருந்துட்டு இருக்கு. அதாவது பிறருக்கு ஒரு துக்கம் வந்ததுன்னாக்க அந்த துக்கத்தை போக்கடிக்கணும்ன்ற ஒரு ஆசையோட இச்சையோட இருக்கிறது இருக்க, அதுதான் தய. அந்த மாதிரி இருக்கச்சே இதெல்லாம் தான் இவனுக்கு பூஷணமாக ஆயிடுறதான். பரிகர்ம விபூஷிதேன, மனுஷனுக்கு எது பூஷணம்னா பொறுமைன்றது ஒரு பூஷணம், மைத்திரின்றது ஒரு பூஷணம், க்ஷமான்றது அதாவது தயான்றது ஒரு ஆதிசப்தத்தினால க்ஷமாவை சொல்ற, தயன்றது ஒரு பூஷணம். இப்படி பல பூஷணங்களால அலங்கரிக்கப்பட்டவனாக இருந்துட்டு இருக்கான்.
श्रद्धाधनेन मनसा लभते समाधिम्। यदि धनम न श्रद्धा धनम भगवत कैंकर्यत और श्रद्ध उपासनम पड़ और श्रद्ध भगवत चिंतन और श्रद्ध इप्ड श्रद्धा धनतोड़ सर् श्रद्धाधन मनसा लभते समाधिम् इप्पट मनसोड़ समाधिये अड़ेगिरान। समाधिन इंद भगवत चिंतन उपासन कड़सी पर्यायम अद्क समाधिन पे समाधिना मुड़ी पोच प्राण निक अवसरम साक्षात्कार तुल्यम पेरुमाळये नेर पाक्कर मादिरि वरकूडिय और दश इरुक्कु अदुदान समाधिन्नु सोल्रदु। अंद समाधिय अडंजिरुवान् आगयाल इप्प विचारमे इल्ल इप्प इदु परभक्ति परज्ञान परमभक्तिन्नु सोल्रमे अंद परमभक्ति स्थानत्ते इव अडयुम्बडियान निलैयिल जीवन् इरुंदिरुक्कान्। इंद परमभक्ति वंदा अडुत्तदु मोक्षम्दान् इदु मोक्षत्तुक्कु मुन्ना वरकूडियदु अंद परमभक्ति ஆகையலனா இதானீம் அபுனர்பவ யோக்யாம் அவஸ்தாம் ஆருட்ட அபுனர்பவ யோக்யம் திரும்பி வராத நிலையாக இருக்கக்கூடிய மோட்சத்தை அடையக்கூடிய தகுதி பெற்றவனாக இவன் இருக்கான்னா அதுக்கு உண்டான தகுதி என்னன்னாக்க இதுதான் சாதன சத்தகம்னு ஸ்ரீபாஷ்யத்துல சொல்றார் சுவாமி தேசிகன். இப்படி உபாசனம் பண்ணும் பெருமாளிடத்துல பக்தி வேணும்னாக்க இதுல வந்து ஏழு குணம் அந்த ஏழுல இது சமதமாதிகள்லாம் முக்கியமானவையாக சொல்லப்படுகின்றன. இந்த சமதமாதிகளோட கூட இருந்து பெருமாளை உபாசனம் பண்றதுக்கு தகுதி பக்தியோகம் பண்றதுக்கு தகுதி அந்த பக்தியோகத்தினால பலத்தை அடைவதற்கும் தகுதி பெற்றவனாக இவன் இருந்துருக்கான். அப்பிட்ட தஸ்ய பரசத பிரத்யூக பிரத்யூக சாலின்யபி பச்சிம யுகே பரம புருஷ சரண யுகல யுகல பாதிவிரதி பிரபாவேன பிரதம யுக இவ பரம்பரித விருத்திரிவ சந்திருஷ்யதே சமாதி சித்தி ததாஷி. இதுக்கப்புறமா பாக்குறேன் இவனை பார்த்தா சமாதி சித்தின்றது வர்றதாக இருக்கும் போல தோன்றதுன்னு சொல்ற எப்படி சமாதி சித்தி வர்றதுன்றத பார்ப்போம். அபிச்ச அஸ்ய பரஷத பிரத்யூகசாலின்யபி ஒன்னா ரெண்டா இல்லை எத்தனையோ இடையூறுகள் பிரத்யூகம்னா இடையூறுகள் பிரத்யூகசாலின்யபி பச்சிம யுகே இது கடைசி யுகம் கலியுகம். இந்த கலியுகத்துல பரம புருஷ சரண யுகல பாதிவிரதி பிரபாவேன பரம புருஷ சரண யுகல பிரபாவேனு சொல்லலாம். பாதிவிரதி பிரபாவேனு ஒன்னு அதிகப்படியா சொல்லியிருக்காரு அதுக்குதான் முக்கியம். அது அதிகப்படி இல்ல அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். எம்பெருமானுடைய திருவடி ஒன்றையே நினைப்பவதாக இருக்கிறவா அவள் தான் பாதிவிரத்தின்னு சொல்றது. அதாவது பதியினிடத்திலேயே பிரீத்தியோட இருக்கிறவா பதிவிரத்தக. அந்த மாதிரி பெருமாளுடைய திருவடி ஒண்ணுதான் புருஷார்த்தத்தை கொடுக்கக்கூடியது. அந்த திருவடிக்கு கைங்கரியம் பண்றதுதான் புருஷார்த்தம்ன்ற ஒரு எண்ணம் இருக்க அதுதான் இங்க பாதிவிரத்தம். அந்த பாதிவிரத்தியத்தை இவெல்லாம் கடைபிடிப்பவர்களாக இருந்திருக்கிறவர்கள்னு அர்த்தம் இருக்கு. பரம புருஷ சரண யுகல பதிவிரதி பாவேன பிரதம யுக இவ பரம்பரித்த விருத்தறிவ பிரதம யுகம் கிருதயுகம். கிருதயுகத்துல எப்படி அந்த விருத்தி ஏற்படுறதோ சமாதி மேல மேல எப்படி விருத்தி ஏற்படுறதோ சமாதினா உபாசனம் உபாசனத்துல வரக்கூடிய பகவத் சிந்தனம் பகவத் சிந்தனம் மேல மேல கிருதயுகத்துல எப்படி ஏற்படுறதோ அதே மாதிரி இவாளுக்கு இங்கேயும் சரமயுகம் கடைசி யுகத்துல கலியுகத்துல கூட அந்த பகவத் சிந்தனம்ன்றது மேல மேல ஏற்படும்ன்றதுக்காக சொல்றார். பரம்பரித விருத்திரிவ சந்திருஷ்யதே சமாதி சித்தி. இப்ப இவருக்கு சமாதி சித்தி வந்துட்டா மாதிரி நமக்கு தோன்றது. தத்தாகி எப்படின்னு சொல்லி சொல்ற கலையா விஹிதோதய கயாச்சித் பிரதிபச்சந்திர இவைஷ விஸ்வவந்தியா உபயாதி தினே தினே சமிருத்திம் புருஷோ விஷ்ணு பதாஸ்ரிதா சிதாத்மா. சந்திரனுக்கும் பரிசுத்தமான மனசை உடைய ஆத்மா புருஷன் சேதனனுக்கும் ஒரு ஒப்புமை இந்த ஸ்லோகத்தினால சொல்லி சொல்ற. ஆரம்பாவஸ்தை எப்படி இருந்துருக்கு
சப்சீக்வெண்டா பின்னாடி வரக்கூடிய நிலை எப்படி இருக்கு இது ரெண்டை பத்தியும் சொல்றார் இந்த இடத்துல ஆரம்பாவஸ்தை எப்படி இருந்திருக்குன்னு இது கலை சந்திரன் அமாவாசை கழிச்சு மறுநாள் பிரதம எண்ணிக்கை பார்த்தோம்னாக்க ஒரு கலையோட இருந்துருப்பான் சந்திரனுக்கு 16 கலைகள் ஷோடச கலைகள் அதுல 15 கலை அது வந்து மறைஞ்சு போயிடும் ஒரே அமாவாசை அன்னைக்கு ஒரே ஒரு கலை இருக்கும் பிரதிபத்த அன்னைக்கு இன்னும் அந்த இன்னொரு கலை இருக்கும் அது அதாவது இதுதான் முதல் அது வளர்றது தேயறதுன்றது இல்லாத ஒரு கலை இருந்துருக்கும் மீதி 15 கலை வந்து வளர்றதும் தேயறதுமோ இருக்கும் அதுல இப்ப அதுல முதல் இருக்க பிரதம அன்னைக்கு ஒரு கலையோட இருக்கும் அது அதிருஷ்யமா இருந்துருக்கும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது முதல் பிரதம இன்னைக்கு சந்திரனை பார்க்க முடியுமான்னு அமாவாசை கழிச்ச மறுநாள் பிரதிபத்து இன்னைக்கு சந்திரனை பார்க்க முடியாது ரொம்ப சூக்மமும் மெல்லிசா எங்கேயோ இருந்துட்டு இருக்கும் அதுவும் தெரியும் கண்ணுக்கும் தெரியாது இருக்கும் ஆனா ரெண்டாம் நாள் பார்த்தோம்னாக்கா திதி இன்னைக்கு பார்த்தோம்னாக்கா அதை சொல்லச்சு மூன்றாம் பிறைன்னு சொல்லுவோம் அப்ப மூன்றாம் பிறைன்னாக்கா ஏற்கனவே ஒன்னு இருக்கு பிரதிபத்து இன்னைக்கு பிரதம இன்னைக்கு ஒன்னு ரெண்டாயிடுத்து திதி இன்னைக்கு மூணாவது பிறை இந்த மூணு கலையோட இருந்துருக்கச்சு எல்லாரும் அந்த மூன்றாம் பிறைய பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசைப்படுவா ஆசைப்பட்டு அந்த மூணாம் பிறைய பார்க்கிறோம் நம்ம அந்த பார்க்கச்சேயே ஒரு சந்தோஷத்தை ஏற்படுறது அந்த சந்தோஷத்தை ஏற்படுத்துறது சந்திரன் அவன் சிதாத்மா வெளுப்பா இருந்துட்டு இருக்கிறவன் கலையா விஹிதோதயா கயாச்சித்து கயாச்சித்து கலையா விஹிதோதயா ஏதோ ஒரு கலையினால உதயத்தை உடையவனாக இருந்திருக்கிறவன் பிரதிபச்சந்திர இவைக விஸ்வவந்தியா இப்ப பிரதிபச்சந்திர இவன் இப்படி பிரசமத்தில் இன்னைக்கு முதல் இருக்கு அதுக்கப்புறமா ஒன்னு ஒன்னா வளரக்கூடியதாக இருக்கக்கூடிய சந்திரன் போல விஸ்வவந்தியா லோகத்தாராலே வணங்கப்படுபவனாக இருந்திருக்கான் உபயாதி தினே தினே சமிருத்தி புருஷா விஷ்ணு பதாசிரிதா சிதாத்மா தினே தினே சமிருத்திம் உபயாத்தி சந்திரன் என்ன பண்ற சந்திரனுக்கு என்ன இருது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலை விருத்தியா இருக்கு இது விருத்தியாயின்றே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுறது நித்தியம் சந்திரனை பார்க்கிறோம் ஒரு அவசாத்து அந்த சந்திரனை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் ஏற்படுறது நாம பார்க்கணும்னு பார்க்காட்டா கூட சந்திரன் நம்ம கண்ணில் பட்டதுன்னாக்கா அதை இன்னும் ஒரு நிமிஷம் பார்க்கணும்னு நமக்கு தோன்றது அந்த மாதிரிதான் புருஷா விஷ்ணுபதாசிரிதா புருஷா சமிருத்தி தினே தினே உபயாதி பெருமாளுடைய திருவடியை ஆசிரிச்சவன் பெருமாளுடைய திருவடியில பக்தி கொண்டவன் தினே தினே சமிருத்திம் உபயாதி ஒவ்வொரு நாளுமே சமிருத்தியை அடைகிறான் சமிருத்தியைனா எல்லாராலையும் கொண்டாடப்படும் நிலையை அடைகிறான் ஒவ்வொரு நாளும் விஷ்ணு பக்தி வளர்ந்தவனாக ஆகிறான் முதல்ல உபாசனத்துல ஈடுபட்டுட்டான்னாக்க மேல மேல உபாசனம் பண்ணிட்டே இருந்தான்னாக்க ஒவ்வொரு நாளுக்கு நாள் அந்த விஷ்ணு பக்தின்றது வளர்றது இது சிதாத்மா அந்த சந்திரன் மாதிரி இவ்வளவு இருந்துருக்கான்றது தெரியப்படுத்துற கலையா விஹிதோதய கயாச்சிது பிரதிபச்சந்திர இவைஷ விஸ்வவந்தியா உபயாதி தினே தினே சமிருத்தி புருஷோ விஷ்ணு பதாசிரிதாத்மாஸ்திர மதுர சிந்தா சுரசரி பிரவாஹோபஸ்லிஷ்டாதி பிரணிதி முகபாகாதவதரண்ணே சிதானந்தோ தன்வத்யனக குணரத்னோகபரிதே நிமஜ்ஜத்யன்யஸ்மின்னே அயம் புனருன்மஜ்ஜனமிக இப்படி சமாதி நிலையை அடைந்தவர்களை பார்த்தோம்னாக்க இப்பவே மோட்சம் வந்துட்டா மாதிரி அவள்லாம் இருந்துருக்கான இது ஜீவன் முக்தி இல்லை அவள்லாம் சொல்லுவா அத்வைதிகள்லாம் சொல்லுவா ஜீவன் முக்தின்னு ஒரு பட்சம் ஜீவன் முக்தின்னாக்க அகம் பிரம்மாஸ்மின்ற ஜானம் வந்துட்டோம்னாக்க பிரம்மமும் நானும் ஒண்ணுதான் அதாவது பேத ஜானம் போயிட்டுனாக்கா இப்ப லோகத்துல வஸ்துக்கள் எல்லாம் பல பலவா பார்த்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி இல்ல எல்லாம் பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம்ன்ற ஒரு ஜானம் மீது எல்லாம் மிச்சம்ன்ற மிச்ச மீது எல்லாம் பொய்யன்ற கணக்கு ஒரு ஜானம் வந்துடுத்துனாக்கா பேத ஜானம் வந்துடுத்துனாக்கா அப்போ அவெல்லாம் மோட்சம் வந்துடுத்துன்னு சொல்ற ஜீவதசையிலேயே மோட்சம் வருதுன்னு ஜீவன் முக்தின்னு சொல்லி சொல்ற
இந்த லோகத்துல இருந்துட்டு அவ மோட்சம் அடைந்த பிராயத்துல அவள்லாம் இருக்கான்னா இல்ல அவள் சரீரம் எல்லாம் இருந்துட்டு இருக்க என்னன்னா இந்த சரீரம் எல்லாம் அவளை பொறுத்தவரைக்கும் உபயோகப்படாது தக்தபட்ட நியாயம்னு சொல்லுவா ஒரு துணியை குளிச்சுட்டோம்னாக்க அந்த துணி என்ன மாதிரி இருந்துட்டு இருக்குமோ அப்படியேதான் அந்த துணி இருந்துட்டு இருக்கும் அதாவது அது கொழுந்து போன துணியும் அப்படியேதான் இருந்துட்டு இருக்கும் அதே அளவுதான் அப்படியேதான் இருந்துட்டு இருக்கும் ஆனா அந்த துணியை எடுத்து மறுபடியும் உடுத்திக்க முடியாது அது கையால தொட்டமானாலே சாம்பலா போயிடும் அந்த மாதிரிதான் இவாளை பொறுத்த வரைக்கும் இந்த சரீரமோ இந்த மீதி இதனால வரக்கூடிய பலன்களோ எதுவும் கிடையாது இவாளுக்கு இவ முக்த தொல்லையால ஆயிடுறா இங்கேயே ஜீவன் முக்தி அடைஞ்சிடுறான்னு அத்வைத்திகள் சொல்றா இப்ப நாம அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் நாம ஒத்துக்கிறது இல்லை ஜீவன் முக்தின்றது சாத்தியமே கிடையாது முக்தின்னாக்க சிவைகுண்டத்துல போனாதான் முக்தி அது அதுதான் மோட்சமே தவிர இங்க இருந்துட்டே மோட்சம் எல்லாம் வரவே வராது இங்க இருக்கிற வரைக்கும் பிரகிருதி சம்பந்தம் இருக்குதா இருந்துட்டு இருக்கும் அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை இப்போ இங்க இருக்கச்சேயே மோட்சம் அடைஞ்சா என்ன பலன் வருமோ அந்த பலனை அனுபவிக்கிற நிலையில இருந்துட்டு இருக்கான்னு மோட்சானுபவத்துல வரக்கூடிய பலனை இங்கேயே அனுபவிக்கக்கூடிய நிலையில இருந்துட்டு இருக்க வைகுண்டவாசேபி நமேபிலாஷான்னு சொல்றார் சுவாமி தேசிகன் தேவபெருமாள் விஷயத்துல அவரு நிச்சயம் சேவிக்கிறார் சேவிச்சா அந்த காம்பீரியத்தினால ஈடுபடுறார் அவருடைய அருளாழி அம்மான் என்றும் அருளாள பெருமாள் என்றும் எல்லாம் சொல்லி இப்படி அந்த அனுகிரகீகனாக எழுந்துள்ள இருந்திருக்கிற அந்த தேவபெருமாளை சேவிச்ச உடனே அவருக்கு தோன்றது நிரந்தரம் நெல்விஜதஸ்துதியம் அஸ்பிருஷ்ட சிந்தா பதமாபிரூபியம் சத்யம் சபே வாரண சைலநாத வைகுண்டவாசேபி நமே அபிலாஷான்னு சொல்ற இது வைகுண்டவாசத்துல கூட எனக்கு ஆசை இல்லை இந்த தேவபெருமாளை சேவிச்சுட்டே இருந்தா போறோம்னு தோன்றது நாதப்பரம் கவுமே ஸ்வய நாதனீயம் மாதத்தையே மைகுருஷ்வ ததா பிரசாதம் பத்தாதரோ விஷகிரி பிரணயி யதாசோ முக்தானுபூதி மிக தாசியதி மே முகுந்த தயாதேவியிடத்துல போய் ஒரு பிரார்த்தனை தயாதேவி கேட்கிறார் நீர் 100 ஸ்லோகமோ என்ன ஸ்தோத்திர 99 ஸ்லோகத்துல என்ன ஸ்தோத்திரம் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு என்ன பண்ணணும் உனக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லு எனக்கு என்ன நான் என்ன கேட்க போறேன்னு நான் ஒன்னும் கேட்கல இல்ல இல்ல நீ என்ன ஒண்ணுமோ கேளு நான் பண்றேன் நான் நமக்கு ஒரே ஒரு காரியம் பண்ண முடியுமா கேளு என்ன காரியம் நாதப்பரம் கிமிப்புமே தொய் நாதனீயம் மாதத்தையே மைகுருஷ்வ ததா பிரசாதம் ஹேதையே மைகுருஷ்வ ததா பிரசாதம் என்னிடத்துல ஒரு அனுகிரகம் பண்ணு பத்தாதரோ விஷகிரி பிரணயி யதாசோ முக்தானுபூதி மிக தாசியதி மே முகுந்த உனக்குதான் ரொம்ப ரொம்ப வேண்டியவன் நான் சே திருவேங்கடமுடையான் அந்த திருவேங்கடமுடையான் போய் சொல்லு மோட்சத்துல இருந்தா என்னென்னலாம் அனுபவம் வருமோ அந்த அனுபவம் எல்லாம் இங்க தேகாவசான பர்யந்தம் இந்த தேகத்தோட நான் எத்தனை நாள் வரைக்கும் இருக்கணும் அத்தனை நாள் வரைக்கும் அந்த அனுபவமும் எனக்கு இங்கே வரணும்னு சொல்லிக்கலாம் என்ன பகவத் கைங்கரியம் தான் பகவத் பிரீத்தி ஏற்படும் படக்கூடியதான கைங்கரியம் தான் அந்த கைங்கரியத்தை எனக்கு கொடுன்றத பிரார்த்தனை பண்றேன் இதுதான் உனக்கு தானே ரொம்ப வேண்டியவ இதை கேளும்படியே சொல்லுன்னு இப்படி பகவத் கைங்கரியம் ஏற்பட்டு இந்த அர்ச்சாவதாரத்துல திருவேங்கடமுடியான சேவிச்சன்னாக்க இதுவே போறோம் ஆகையால இந்த மாதிரி எல்லாம் சொல்லச்சே இப்போ இங்க இந்த சாட்சாத்காரத்தினால சமாதியினால ஏற்படக்கூடிய நிலை என்னன்ன முக்தி துல்லியமாக இருக்கக்கூடிய துல்லியம்ன்ற சப்தத்தை பார்க்கணும் இதுவே முக்தி இல்லை முக்தி துல்லியம் முக்திக்கு சமமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றார் எப்படின்னா மதுர சிந்தாசுர சிந்தாசுர சரித்ரமாஹோபஸ்லிஷ்டாதி பிரணிதி முகபாகாதவதரன்னே ஒரு நதி பிரவாகம் கங்கா பிரவாகம் இந்த பிரவாகம் போய் சமுத்திரத்துல போய் சங்கமிக்கிறது அந்த சமுத்திர சமீ சம்பவிக்கச்சே அதாவது அந்த சமுத்திரத்தோட கூட அது கலக்கிறது அந்த கலக்கிற முகத்வாரம் அந்த முகத்வாரத்துல இருக்கக்கூடிய நிலைய சொல்றது அந்த முகத்வாரத்துல எப்படி இருக்கும் சமுத்திரத்தினுடைய விசேஷம் எல்லாம் அங்க வந்துடும் இது நதித்தம் போ அப்படியேதான் இருக்கும் அதே சமயத்துல சமுத்திர ஜலமும் இதோட சேர்ந்து பாஞ்சு இங்க சமுத்திரத்துல என்னென்னலாம் இருக்குமோ அது மொத்தம் இங்கேயும் வந்துட போறது அப்போ உத்தரக்ஷணத்துல வரப்போறது அந்த சமுத்திரத்தோட ஒரு சங்கமம் தான்
அந்த மாதிரி தான் இப்ப நம்மளுடைய நிலை. யாரு இந்த சமாதியில இருக்கிறவாளுடைய நிலை எப்படின்றத சொல்றேன். ஸ்வத சித்த ஸ்வத்த ஸ்திர மதுர சிந்தா சுரசரித்து. சுரசரித்து இது சாதாரண சரித்து இல்ல, அதாவது சாதாரண நதி இல்ல, சுரசரித்து இது தேவகங்கை மாதிரி ஒரு கங்கை, ஆகாசத்துல இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு சரித்து இது. இது சிந்த, அது எதுன்னா சிந்த, பகவத் சிந்தனம், எம்பெருமான தியானம் பண்றது இருக்கு. இந்த தியானம் பண்றதாகிற ஒரு சுரசரித்து, பகவத் தியானமே ஒரு நதியாக இந்த இடத்துல ரூபணம் பண்ற. இந்த நதி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பகவத் சிந்தனமாகிற நதி என்ன? ஸ்வத சித்த ஸ்வச்ச ஸ்திர மதுர. ஸ்வத சித்தமாக இருந்திருக்கு. ஸ்வத சித்தமாக இருக்குன்னாக்க எப்பவுமே பெருமாள் பெருமாள் இது வந்து புதுசா வந்ததுன்றது ஒண்ணு கிடையாது, எப்பவும் இருக்கக்கூடியதாக இருக்கு, தானே தோன்றினதாக இருக்கிறது ஸ்வத சித்தம்னு சொல்றது. இன்னொருத்தரால தோற்றுவிக்கப்படாமல் தானே தோன்றியதாக இருந்திருக்கக்கூடியது. ஸ்வச்சம்னாக்க நிர்மலமாக இருக்கு, ஸ்திரமாக இருந்திருக்கு, மதுரம் இனிப்பாக இருக்கு. இது எல்லாம் நதி ஜலத்துல இருக்கக்கூடிய ஒரு இது. இப்ப இன்னொருத்தர் விட்டு காவா விட்டு இந்த தண்ணி போய் சமுத்திரத்துல வெள்ள, காவா ஜலம் போய் சமுத்திரத்துல வெள்ள, இது ஹிமவத் பர்வதத்துல உற்பத்தியாகி வரக்கூடிய நதி அந்த சமுத்திரத்தோட சங்கமிக்கிறது. அந்த மாதிரி இது ஸ்வதசித்தமாக இருக்கக்கூடியதாக இருக்கிற தியான விசேஷம் சிந்த, இது ஸ்வதசித்தமாக இருந்திருக்கு, ஸ்வச்சமாக இருந்திருக்குன்னாக்க நிர்மலமாக இருந்திருக்கு. பகவத் விஷய சிந்த நிர்மலமாக இருக்கு. வேற விஷய சிந்தமாக இருந்ததுனாக்க அது அழுக்கடைஞ்சதாக இருந்திருக்கும். பெருமாள் விஷயமான சிந்தைன்னு சொன்னா எண்ணம், இந்த எண்ணம்ன்றது ஏதானா ஒரு விஷயம் இருந்தாதான் எண்ணம் இருக்கும், எந்த விஷயமும் இல்லாத நிர்விஷயமான எண்ணம்ன்றது வரவே வராது. அப்போ அந்த பகவத் விஷய சிந்தைன்றது இது ஸ்வதசித்தமாக இருக்கு, ஸ்வச்சமாக இருந்திருக்கு, ஸ்திரமாக இருக்கு, நிலையாக இருக்கு, சத்தனாய் இருக்கு, சத்தனாய் போறதுன்றது இல்லை. இது உபாசகனுக்கு வரக்கூடிய சிந்தை. இது மதுரம், இது எப்பவும் இனிமையாகவும் இருந்திருக்குன்னா போக்கியமாக இருந்திருக்கு. பகவத் சிந்தனமே போக்கியமாக இருந்திருக்கு. நம்ம நினைச்சு நினைச்சு பாத்துக்கலாம். இப்ப பெருமாள் ரங்கநாதனுக்கு இப்போ உற்சவம் விசேஷமா நடைபெறுகிறது, ராபத்த உற்சவம் நடக்கிறது, அமுதனுக்கு பகல் பத்த உற்சவம் நடக்கிறது, இப்படி எல்லாம் அந்த உற்சவங்கள்லாம் நடக்கிறது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தர் கோலத்துல பெருமாள் எழுந்துள்ளார், சேவிக்கிறோம். நம்ம இதெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னாலே நமக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துறது. அந்த மாதிரி சிந்தா சுரசிரி பரா பிரவாகோ பஸ்லிஷ்டாத். இது போய் இந்த சிந்தா போய் இந்த நதி எங்க போய் சமாகமாக போறதுன்னாக்க பகவான் ஆகிற ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல போய் சமாளம். பிரணிதி முக பாகம் பிரணிதி முக பாகாத்து அவதரன்னே. பிரணிதி முக பாகாத்து அவதரன். இந்த தியானமாக இருக்கிற ஒரு முகபாகம், அந்த ஆறு, ஆறுனுடைய சிந்தையாகிற ஒரு ஆறு, அதுல தியானம்ன்றது இருக்கிற முகபாகம், அந்த முகபாகத்துல அவதரன்னு அங்க போய் நுழையத்தாக இருந்திருக்கிறது. அப்போ இந்த சமுத்திரத்தினுடைய விசேஷங்கள் மொத்தம் இதுக்கு இங்கேயே வந்துடுறதுன்னு அர்த்தம், வரணுமோ இல்லையோ. அப்ப சமுத்திரம் எதுன்னு, சிதானந்தோதன்வத்யனக குண ரத்னமுக பரிதே. சிதானந்தோதன்வதி, சித்து ஆனந்தம், சச்சிதானந்த ஸ்வரூபமாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய எம்பெருமான் ஆகிற உதன்வதி, உதன்வதினு சொல்லச்ச இந்த இடத்துல சமுத்திரம். இந்த சமுத்திரத்துல அனக குண ரத்னௌக பரிதே, அனக குண ரத்னௌக பரிதே, பெருமாளிடத்துல இருக்கக்கூடிய தோஷமே இல்லாத கல்யாண குணங்கள், அந்த கல்யாண குணங்களாலே பரிதமாக நிறைந்ததாக இருக்கு. அதாவது இவாளுடைய தியானத்துல விஷயமாறவா எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள், பகவத் ஸ்வரூபமும் பகவத் குணங்களும் தான் அர்த்தம் இருக்கு. அனக குண கல்யாண பரிதே. இங்க சமுத்திரத்துல என்ன வரும், ரத்னௌகம், இதுல ரத்னங்கள்லாம் இருந்துருக்கும், எத்தனையோ ரத்னங்கள்லாம். அந்த சமுத்திரத்துல இருக்கிற ரத்னங்கள்லாம் முகத்வாரத்திலேயே வந்துடும்,
அந்த மாதிரி இங்கேயே அந்த அனுபவம் ஏற்பட்டுடும். நிமஜ்ஜன்யஸ்மின் அயம் அபுனஹ உன்மஜ்ஜனமிக. இவனுக்கு என்ன ஆகும்னாக்க, இந்த ஏற்கனவே இருக்கிற பாப்பங்கள்லாம் போயிடும், மறுபடியும் வருதுன்றது கிடையாது. அபுனஹ உன்மஜ்ஜனம் இக, இங்க சமுதிரத்துல இங்க மறுபடியும் சம்சாரத்துல மறுபடியும் மூழ்கி எழுந்திருக்கிறதுன்றது இவனுக்கு சம்பவிக்காதுன்னு சொல்ற. சம்பிரத்யேதஸ்ய சம்பிரத சமாதேகே சம்பிரத்யேதஸ்ய சம்பிரத சமாதேகே உத்தரபூர்வாக ஸ்லேஷ விநாசகரணாய விவேக வியவசாயாதிபிஹி உபசிக்கிரம் செய். இப்ப என்ன பண்றாருனாக்க, புருஷனுடைய உத்தரபூர்வாக அஸ்லேஷ விநாசகரணாக, உத்தராகம் பூர்வாக்கம் சமாதி இருக்கு, சமாதி ஏற்பட்ட பிறகு பண்ணக்கூடிய அறியாமல் செய்யக்கூடிய பாபங்கள், இது உத்தராகம்னு சொல்லி சொல்றோம். அந்த சமாதிக்கு முன்ன பலன் கொடுக்க காத்துன் இருக்கிற பாபங்கள், இவை பூர்வாக்கங்கள்னு சொல்லப்படுது. இந்த உத்தர பூர்வாக்கங்களுடைய அஸ்லேஷ விநாசகரணாய, உத்தராகத்தினுடைய அஸ்லேஷம் நாம தெரியாத பண்ணவானாக்க, தெரியாத பண்ணது தெரியாத பண்ற பாபம் நமக்கு, அதனால நமக்கு சிக்ஷை ஏற்படாது. சரணாகதி பண்ண பிற்பாடு இல்ல உபாதி ஏற்பட்ட, அதாவது உபாசனம் பண்ண பிற்பாடு சமாதி நிலை ஏற்பட்ட பிற்பாடு நாம தெரியாத பாபம் பண்ணமானாக்க, அந்த பாபங்களுக்கு பெருமாள் அறியாத பாபங்களுக்கு பலன் கொடுக்க மாட்டேன், அதாவது பலன் கொடுக்கணும்ன்ற இச்சை அவருக்கு வராது, நம்மளை சிக்ஷிக்கணும்ன்ற இச்சை அவருக்கு வராது. இதே தெரிஞ்சு பாபம் பண்ணமானாக்க அதுக்கு சிக்ஷை உண்டு, இல்லைன்னா அதுக்கு பிராயசித்தம் பண்ணிக்கணும். இது ஒரு விஷயம். இதுக்குதான் அஸ்லேஷம்னு சொல்றது. சஞ்சித பாபம், இப்ப பிராரப்த கர்மா பலன் கொடுக்க ஆரம்பிச்ச கர்மா, அது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது, அந்த பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். சஞ்சித கர்மா பலன் கொடுக்கறதுக்கு காத்துன்னு இருக்கிற கர்மாக்கள் இருக்க, அந்த கர்மாக்களுக்கு பெருமாள் ஏற்கனவே நிகிரகம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்பேன். இப்ப நம்ம இந்த சமா உபாசனத்தினால அந்த நிகிரக எச்சம் மாறி அனுகிரகம் வருது, இப்படிப்பட்ட நிலையை ஏற்படுத்துறது. இதுதான் இந்த இடத்துல சொல்ற, இந்த விவேகனும் விவசாயனும் புருஷன் விஷயத்துல, இந்த ஜீவன் விஷயத்துல ஏற்கனவே பண்ணின பாபங்களுக்கு அது பலன் இல்லாமல் போறதுக்கு, தீயினில் தூசாகும் செப்பேல் போய பிழையும் போதருவான் நின்றனவும், தீயினில் தூசாகும் செப்பேல் என்று சொல்றாரு ஆண்டாள் நாச்சியாருடைய பாத்திரம், அதுதான் இங்க மனசுல கொண்டு சொல்ற. அதுலயும் அந்த ஸ்ருதியில இருக்கு, அந்த ஸ்ருதியினுடைய அர்த்தத்தை தான் சொல்ற. சம்பிரத சமாதேகே உத்தரபூர்வாக ஸ்லேஷ விநாசகரணாய விவேக வியவசாயாதிபிஹி உபசக்ரிகம் உபசிக்ரம் சே, உபசிக்கிரசேன்னு அர்த்தம், உபகாரம் பண்றதுக்கு முயற்சி செய்ய விரும்புகிறேன்னு அர்த்தம். காரி விவசாயம்லாம் அந்த காரியத்தை தான் பண்றான், நானும் அந்த விஷ்ணு பக்தியும் கூட சேர்ந்துக்கிறேன், அவளோட சேர்ந்துக்கிறேன், நானு சேர்ந்துட்டு இவனுக்கு அந்த பாப்பங்கள் என்ன, மொத்த பாப்பம் போனாதான் மோட்சம் வரும், இந்த பாப்பங்கள் எல்லாம் போக்கடிக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த வழியில் நானும் ஈடுபடுறேன்னு இவோ விஷ்ணு பக்தி சொல்றா. இந்த சமயத்துல பின்னாடியில இருந்து திரை மரவுல திரையில இருந்து ஒரு சப்தம் கேட்கறது. லுளித புவன பத்மம் லும்பதோ வாசதேயீ உதய சிகரி மத்யாது ஜிஹானஸ்ய. ஆரஞ்சுக்கு கூப்பிட்டுமா? லுளித புவன பத்மம் லும்பதோ வாசதேயீ உதய சிகரி மத்யாது ஜிஹானஸ்ய பானூ அபதமசி பதேஸ்மின்னே வைஷ்ணவே திருஷ்யமாராது இயபவதி பதாகஸ்தானகம் தாம பூர்வகம் பூர்வம். சங்கல்ப சூரியோதயம்னு பேர் வந்ததே, அந்த பேர் வந்ததுக்கு காரணத்தை இப்ப சொல்லிட்டு வரேன்.
இது என்னன்றது அந்த நாடகத்தினுடைய பெயர் சங்கல்ப சூரியோதயத்தை இந்த சோல் பரம்பரமானுடைய திருவள்ளமாகிற ஒரு சூரியன் அந்த சூரியனுடைய உதயம் அதை தான் இப்ப சொல்ல போறேன் வரிசையா சொல்லிட்டு வர இருக்க அதனுடைய பூர்வ பீட்டிகை தான் இந்த ஸ்லோகம் நேபத்யம் திறமறைவுல இருந்து சொல்றது இங்க வந்திகள்லாம் ஸ்துதி பண்ற இப்போ லுளித புவன பத்மாம் லும்பதோ வாசதேயீம் உதய சிகரி மத்தியாத்தே உஜ்ஜிஹானஸ்ய பானோஹம் தாமிர புஷ்பங்கள்லாம் ராத்திரி ஆயிடுத்துன்னா தன்னுடைய சோபையை இழந்துடும் எல்லாம் மூடிக்கும் மூடின்றதுன்னா பிரகாசம் இல்லாத இருந்துட்டு இருக்கும் அது சம்பூர்ணமா விகசமாக நன்னா மலர்ந்து இருந்தாக்க எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ணும் ராத்திரியில வரைச்சு அந்த மாதிரி இருக்கும் இப்ப இந்த தாமிர புஷ்பத்தினுடைய அழக அழிப்பதாக இருக்கிறது லலுளித புவன பத்மம் லோகத்துல இருக்கிற பத்மம் தாமிர புஷ்பத்தை லுளித சோபையை இழக்கும்படியாக பண்ணக்கூடியது வாசதேயின்னு சொல்றது இது வந்து ராத்திரி வாசதேயின்னா ராத்திரியை பானோகம் சூரியனுடைய கிரணங்கள்லாம் என்ன பண்றதுன்னா அது சூரியோதயம் ஆற கணக்கு இப்ப சமயம் சங்கல்பம் பகவத் சங்கல்பம் ஆகிற சூர்யாவிர்பாவ சமயம் இதுன்னு அர்த்தம் இருக்கு வாசதேயம் உதய சிகரி மத்தியாத்து உஜ்ஜிஹானஸ பானோ உதயாத்ரி மலையிலிருந்து கடலிருந்து எழுகிற சூரியன் அந்த சூரியனுடைய பிரகாசமானது என்ன பண்றதுன்னா आपाततम आपातमसी पदेस्मिन्ने वैष्णवे दृश्यमाराते इह भवति पताका स्थानकम् धामपूर्वम् இந்த சூரியனுடைய பிரகாசம் விஷ்ணுபத ஆபத்தமசி பதேஸ்மின் இருட்டே இல்லாததாக இருந்திருக்கிற அஸ்மின் பதே வைஷ்ணவே பதே விஷ்ணு பதத்துலன்னு சொல்ற விஷ்ணு பதம்னு ஆகாசத்துக்கும் பேரு பெருமாள் எழுந்தருள் இருக்கிற ஸ்தானமாக இருக்கிற சீவைகுண்டத்துக்கும் பேரு இப்போ இந்த சூரியன் பெருமாளுடைய சங்கல்பமாக இருக்கக்கூடிய சூரியனுடைய உதயத்தினால நாம ஜீவன்கள்லாம் தாமர புஷ்பம் மாதிரி இருட்டுல இருக்கிற தாமர புஷ்பம் மாதிரி சோபையை இழந்து இருந்துருக்கோம் நமக்கு சோபையை ஏற்படுத்துறதுக்காகவே நம்மளை கொண்டு போய் விஷ்ணு பதேசன் அந்த பெருமாள் இருக்கிற இடமான சிவிகுண்டத்துக்கு போகும்படியாக திருஷ்யம் ஆராது இக பவதி பதாக சானகம் தாம பூர்வம் அதுக்கு ஒரு விஜயத்தகம் மாதிரி இது இருந்துட்டு இருக்கான் அதாவது பெருமாளுடைய சங்கல்பமோன்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய ஒரு திருமேனியில விளங்குறதுன்னு அர்த்தம் வெறும் பகவத் பிரகாசம் இருந்துருக்கு அதுதான் சங்கல்பமாக அடுத்து தாமன்னு சொல்றதுனால அங்க வரச்சே ஒளின்னு அர்த்தம் இங்க வைஷ்ணவம் தாமன்னா பெருமாளுடைய பிரகாசம் இங்க வைஷ்ணவம் தாமன்னு சொல்லச்சே ஆகாச மார்க்கத்துல சூரியன் பிரகாசிக்கிற மாதிரி இப்படிப்பட்ட ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்துறது இதுக்குதான் இதை வந்து சூரியோதயம் ஆக போறது சூரியோதயம் ஆக போச்சு ஏற்கனவே சொல்லியிருக்க கடைசியில இந்த ஒன்பதாவது அங்கத்தினுடைய முடிவுல சொல்லச்சே விவேகன் சுமதியினுடைய கிரகத்துல போயிட்ட அங்க போய் இருந்துட்டு இருக்க இப்ப ராத்திரிய முடிஞ்சு போயிட்டு கார்த்தால ஆக போறது இப்ப சங்கல்பமாகிற ஒரு சூரியோதயமும் ஆக போறது இந்த சமயத்துல வந்தி ஸ்துதி பாடுறவாள்லாம் பாடுறா விவேகன் மகாராஜாவா போயிட்டு அப்படின்னால மகாராஜாவா எழுப்புறதுக்காக சொல்ற ஒரு ஸ்லோகம் இது லுளித புவன பத்மாம் லும்பதோ வாசதேயீம் உதய சிகரி மத்யாத் உஜ்ஜிஹானஸ்ய பானோ அபதமதி பதேஸ்மின் வைஷ்ணவே திருஷ்யமாராத் இஹ பவதி பதாகா ஸ்தானகம் தாம பூர்வம் விஷ்ணு பக்தி சொல்ற கர்ணந்தத்வ என்ன அங்க நடக்கிறது என்னன்றதை கொஞ்சம் கவனிச்சு கேட்டுட்டு சொல்றாளாம் சுப்பிரபாத்தம் பிரக்யாபயத் யசௌ சுமதிபதேஹே விவேகஸ்ய வைதாளிகா வைதாளிகன்றவ ஸ்துதி பாடுறவா காத்தால சுப்பிரபாத்தம் பாடுறவாளுக்கு வைதாளிகால்னு பேரு அந்த வைதாளிகன் இப்போ சுமதியினுடைய கணவனாக இருந்திருக்கிற விவேக மகாராஜாவுக்கு சுப்பிரபாத்தம் பாடுறார்
அப்பிச்ச நிமித்தான்யபி நைஸ்ரேயசி சித்திம் சோச்சயந்தி. இப்ப சில அடையாளங்கள்லாம் பார்த்தோம்னாக்க மோட்சம் நிச்சயம் வரும், புருஷனுக்கு மோட்சம் சித்தம் வந்துரும்ன்றது இந்த அடையாளங்களை கொண்டு நாம தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்ற. அதுக்கு உண்டான அடையாளங்களை பத்தி முதல்ல சொல்லி சொல்ற. திரிபுவனமிதம் சாந்தக்ஷோபம் சமாதி அனாகுலஹ பிரசுமரசுதா தாராக்கார பிரசீததிசே முஷி ஸ்புரதி ச முகுர் திருஷ்டி சவ்யா தத விபரிஸ்புடம் ததிக மகதீம் சித்திம் மன்னே ஜடித்யுபதஸ்துஷி. மகதீம் சித்திம் மன்னே ஜடிதி உபதஸ்துஷி. ஒரு பெரிய ஒரு அனுபவ விசேஷம் சீக்கிரமே வரப்போறதுன்றது இதுல இருந்து எனக்கு தெரியுது, இப்ப தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்ன. இதுக்கு என்ன அடுகள்னா ஸ்புரதி ச முகுர் திருஷ்டி சவ்யா தத விபரிஸ்புடம் புரதி சவ்யா திருஷ்டிக்கு இடது கண் துடிக்கிறதும். ஸ்திரீக்களுக்கு இடது கண் துடிச்சாக்க நல்லது, புருஷாளுக்கு வலது கண் துடிச்சாக்க நல்லது. இப்ப என்னுடைய இடது, இப்ப விஷ்ணு பக்தின்ற ஒரு ஸ்திரீயா போயிட்டார். சீதா பிராட்டி கூட அசோகவனத்துல சொல்லச்சே சொல்றா, எனக்கு இடது கண் துடிக்கிறது ஏதோ க்ஷேமமான சமாச்சாரம் வரப்போறதுன்னு நான் நினைக்கிறேன் நான் நின்று சொல்றேன். அந்த மாதிரி இடது கண் துடிக்கிறது தான் இவளுக்கு. அப்போ இடது கண் துடிச்சாக்கா சித்தி ஏற்பட போறது, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லைன்னு ஒரு தீர்மானம். திரிபுவனம் இதம் சாந்தக்ஷோபம் சமாதி அனாகுலக. இப்போ லோகம் முழுக்க க்ஷோபம்லாம் போயிடுது. எதனால? மகாமோகனால, காமத்தினால, குரோதத்தினால, தர்ப்பத்தினால எல்லாம் வந்தக்கூடிய கலக்கங்கள்லாம் போய் சாந்தக்ஷோபம் சமாதி அனாகுலக எம்பெருமான் விஷயமாக நினைக்கக்கூடிய எண்ணம் இருக்க, அதுல எந்த விதமான கலக்கமும் இல்லாமல் இருந்துருக்கு. இது ஆச்சரியமான ஒரு விஷயம். இது பிரதுமர சுதாதாரா பிரசீததி சேமோஷி. புத்தி எப்படி பிரசரிக்கிறதுன்னு சொன்னோம்னாக்கா, எல்லா இடத்துலையும் பிரசரிக்கிற அமிர்தம் மாதிரி நம்மளுடைய புத்தியும் தெளிவாக இருந்துருக்கு. வால்மீகி சொல்றார், அந்த தீர்த்தம் ஆறுல இருக்கிற தீர்த்தம் எப்படின்னா சன்மனுஷ மனோயசான்னு சொல்றார். சத்துக்களுடைய மனசு எப்படி பிரசன்னமாக இருந்துருக்கோ அந்த மாதிரி அந்த தீர்த்தமும் பிரசன்னமாக நல்லா தெளிவாக இருந்துருக்குன்னு. அதுதான் பிரசுமர சுதாதாராக்காரா பிரசீததி சேமுஷி. சேமுஷின்னா ஞானம். இந்த ஞானம் பெருமாள் விஷயத்திலேயே ஈடுபட்டு கலக்கம் இல்லாமல் பரிசுத்தமாக இருந்துருக்கு, அமிர்த தார மாதிரி இருந்துருக்கேன். இது எல்லா இடத்துலையும் அமிர்தமே பரவின மாதிரி இருக்கு. இதை காட்டிலும் வேற என்ன அடையாளம் வேணும்? இப்ப புருஷனுக்கு மோட்சம் அடைய போறது சித்தம், அதுக்கு உண்டான ஒரு சுப சூச்சனைகள்லாம் இப்ப தெரிகிறதுன்னு இந்த இடத்துல விஷ்ணு பக்தி சொல்றா. இது வரைக்கும் இன்றைய உபன்யாசத்துல இருக்கட்டும். அடுத்தது விஷ்ணு பக்தி, அதுக்கப்புறமா விஷ்ணு பக்தி மாத்திரம் இருந்தா போறாது, பெருமாளுடைய தயையும் வேணும் என்பதை சொல்ற. அந்த விஷயத்தை அடுத்த உபன்யாசத்துல பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.